மருத்துவர் அனிதா தொடங்கி தற்பொழுது வரை பல மாணவர்கள் நீட் தேர்வுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பல மாணவர்கள் ஆண்டுக்கு நீட் தேர்வினை எதிர்கொள்வதற்கு அச்சமடைந்து உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். அந்த வகையில் நேற்றைய தினம் மூன்று மாணவர்கள் அடுத்தடுத்து தற்கொலை என்ற செய்தி மக்களிடையே அதிர்ச்சியை எழுப்பியுள்ள சூழ்நிலையில் நீட் தேர்வுக்கு ஒவ்வொரு முறையும் பல குரல்கள் எழுந்து வருகிறது. அதிலும் ஒரு குரல் எப்பொழுதும் மாணவர்களுக்காக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அவர்தான் நடிகர் சூர்யா. அவர் தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நீட் தேர்வு பயத்தில் ஒரே நாளில் மூன்று மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டது மனசாட்சியை உழுக்குகிறது என்றும், தேர்வெழுத போகும் மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு பதிலாக ஆறுதல் சொல்வதைப் போல் அவலம் எதுவுமில்லை, கொரோனா தொற்று போன்ற உயிரச்சம் மிகுந்த பேரிடர் காலத்தில் கூட மாணவர்கள் தேர்வெழுதி தங்கள் தகுதியை நிரூபிக்க நிர்பந்திக்கப்படுவது வேதனை அளிக்கிறது என்றும், நீட் போன்ற மனுநீதி தேர்வுகள் எங்கள் மாணவர்களின் வாய்ப்புகளை மட்டுமின்றி உயிர்களையும் பறிக்கிறது என்றும், நமது பிள்ளைகளின் தகுதியையும் திறனையும் வெறும் தேர்வுகள் தீர்மானிக்க அனுமதிக்க கூடாது என்றும், இந்த நியாயமற்ற தேர்வுகளுக்கு அவர்களை தயார்படுத்த துணை நிற்பது போலவே மாணவர்கள் வெற்றி தோல்விகளை எதிர்கொள்ளவும் தயார்படுத்த வேண்டும் என்று குடும்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் மகாபாரத காலத்து துரோணர்கள் ஏகலைவன்களிடம் கட்டை விரலை மட்டுமே காணிக்கையாக கேட்டார்கள். நவீனகால துரோணர்கள் முன்னெச்சரிக்கையுடன் ஆறாம் வகுப்பு குழந்தை கூட தேர்வெழுதி தனது தகுதியை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதையெல்லாம் கடந்து படித்து முன்னேறுகிறவர்களை பலியிட நீட் போன்ற வலிமையான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். ஒரே நாளில் நீட் தேர்வு மூன்று மாணவர்களை கொன்றிருக்கிறது. சாதாரண குடும்பத்து பிள்ளைகளின் மருத்துவர் கனவில் தீ வைக்கிற நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு சமூகமாக நாம் ஒன்றிணைந்து குரல் எழுப்புவோம் என்று நடிகர் சூர்யா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்.